ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறோம் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, இது வந்து கிழங்கு. இந்த கிழங்கை பற்றி உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஒரு சீசன் டைமிங்கில் கிடைக்கக்கூடியது. ஒரு 2-3 மாதங்கள் வந்து இந்த கிழங்கு வந்து அதிகமாக விற்பனை ஆகும். அதுக்கு அடுத்து வந்து இது சீசன் கிடையாது, ஸோ விளையாது. இது கிழங்கு வந்து பனை கிழங்கு. பனை கிழங்கு பனை மரம் வருது பார்த்திங்களா, அதுக்கு இந்த கிழங்குலேருந்து தான் பனை மரம் வந்து வருது. இதுக்கு நடுவில் ஒரு சென்டரில் ஒரு குருத்து மாதிரி இருக்கும், அதுலேருந்து தான் மரம் வந்து வெளியில் வரும். இந்த கிழங்கை நம்ம சாப்பிட்டா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப வலு கொடுக்கும், ஸ்ட்ராங்காக இருப்போம் நம்மலாம். அதற்கு என்னென்ன பயன்லாம் இதில் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த கிழங்கை அவிச்சு, அதாவது அவிக்கும்போது கொஞ்சம் உப்பு போடலாம், கொஞ்சம் மஞ்சத்தூள், அதாவது கிழங்கு மேலே வந்து தோல் இருக்கும், தோலை உரிச்சிடணும். இது வந்து உரிச்ச கிழங்கு, நீங்கள் பார்க்குற வீடியோ. ஸோ தோலை வந்து நீங்கள் உரித்து எடுத்துருங்க. உரித்து எடுத்துகிட்டு ஒரு பானையில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு வேக வச்சுருங்க. நல்ல கல் உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த கிழங்கை வந்து உடச்சி உடச்சி சாப்பிடணும். அதில் இருக்க நாரை வந்து எடுத்துடணும், நார்லாம் இருக்கும், அந்த நாரை எடுத்துகிட்டு நீங்கள் கிழங்கு மட்டும் சாப்பிடணும். இந்த கிழங்கு நார் சத்து வந்து அதிகமாக இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது. இந்த கிழங்கு சாப்பிட்றபோது ரொம்ப லீன் பாடி, அதாவது ஒல்லியாக இருக்கக்கூடிய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் குழந்தைகள் யார் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த கிழங்கை வந்து சீசனில் கிடைக்கும்போது வந்து நல்லா சாப்பிட்றாங்க அப்படின்னு. அதே போல் இந்த கிழங்கில் வந்து கால்சியம் நிறையா இருக்குது, பொட்டாசியம் நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சத்துக்கள்லாம் இதில் வந்து நிறைய கிடைக்கிது. இதனால் நம்மளுடைய உடல் வந்து ரொம்ப வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏஜ் ஆனாலும் வயதான பிறகும் உங்களுடைய உடம்பை வந்து நல்லா ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னா இந்த கிழங்கை வந்து நீங்கள் சாப்பிட்லாம். உடல் சூடு, அதாவது பாடி ஹீட், மசில் சதை வந்து அதிக சூடாக இருக்குது, வெப்பமாக இருக்குது அப்படின்னா உடலை குளிர்ச்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறையா உணவு எடுத்துக்குவோம். அதே போல் இந்த பனங்கிழங்கை வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா குளிர்ச்சி கொடுக்கும், நல்ல எனர்ஜி அதிகமாக கொடுக்கும், உடம்புக்கு குளிர்ச்சி கொடுத்து சூடை குறைக்கும், எனர்ஜி ஸ்டெமினாவை வந்து உங்கள் உடம்புல வந்து அதிகப்படுத்தும். நீண்ட நேரம் வந்து உங்களால் ஒரு வேலையை வந்து செய்ய முடியும். இந்த கிழங்கை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பனம் மரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லாமே சாப்பிட்லாம். நுங்கு சாப்பிட்றோம் குளிர்ச்சின்னு சொல்லி, அதுமாதிரி பனம் பழம் சாப்பிட்லாம். அதாவது நுங்கு காய் இருக்குதுங்க, அந்த காய் அப்படியே ஃபுல்லாக பழுத்துடும். நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது, இப்போலாம் அதிக விற்பனை இல்லாதனால வந்து நிறைய தெரியாது. அதில் நல்லா வெள்ளை கட்டி போட்டு அவிச்சாங்கன்னா நல்லா பழம் வந்து நல்லாயிருக்கும், அந்த நார் நாராக வரும். அதை எடுத்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சத்துங்க. அதெல்லாம் கிடச்சிச்சின்னா சாப்பிடுங்க. நிறைய இடங்களில் வந்து இப்போலாம் கிடைக்கிறதே கிடையாது, விற்பனைக்கே இதெல்லாம் இல்லை, ஏன்னா யாரும் அதிகம் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்லி விற்க மாட்டுறாங்க. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.